மத்திய அரசின் கிசான் சம்மான் நிதியுதவி திட்டத்தின் கீழ் கிடைத்து வரும் நிதியுதவியால் வேளாண் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள முடிவதாக திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு போன்ற நெருக்கடியான நேரத்தில் மத்திய அரசு வழங்கிய இந்த நிதியுதவி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மூணு தாட்டி கொடுக்கறது வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த பணம் கொடுத்தது, அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2000 ரூபா கொடுத்தது, மிகவும் உதவிகரமாக இருந்தது. நாங்கள் ஒரு 6 ஏக்கர் வச்சு சோளம் விதைச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கொரோனா டைமில் வந்து மோடி வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குற திட்டத்தில் வந்து எங்களுக்கு பணம் வந்தது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா எந்த வருமானம் இல்லாமல் இருந்தோம், நல்லபடிக்கு பண்ணி கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் அந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த 2000 ரூபா விவசாயிகளுக்கு 6000 ரூபா ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து 3 தவணையாக ஒரு தவணைக்கு 2000 ரூபா போட்டது வந்து கொரோனா காலகட்டத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருந்தது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.